இளங்கலை கல்வியல் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த அனைவருக்கும் கல்வி அனைவருக்குமான கல்வி அப்படிங்கிற பாடத்தில் பகுதியில் புத்தகத்தில் 5 யூனிட்டு, அதில் இப்போ 3வது யூனிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 3வது யூனிட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல சமூக படிமம் பார்த்தோம், மருத்துவ படிமம் பார்த்தோம். சமூக படிமத்திற்கும் மருத்துவ படிமத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் பார்த்துட்ருக்கோம். சமூக படிமத்திற்கும் மருத்துவ படிமத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் பார்த்துட்ருக்கோம். அதை ஏற்கனவே சென்ற வகுப்பில் இந்த 4 பகுதி சொன்னேன். வேறுபாடுகள் தனிமைப்படுத்தி சொன்னேன், அவருடைய பாதிப்பை சொன்னேன். இந்த சமூக படிப்பதும் மருத்துவ படிப்பதுக்குள்ளே 4 பகுதியை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியாக 5வது படிமம் என்னங்கிறத பார்ப்போம். இந்த செயலாற்றல் குறைபாடில் மருத்துவ படிமம் வந்து குறைபாடு உடையவர் இயல்பு நிலை என்னன்னு உங்களுக்கு அதை அப்படியே காட்டுறேன், நீங்களே பார்த்துங்க. செயலாற்றல் குறைபாடு உடையவர் இயல்பு நிலை, அந்த இயல்பு நிலையிலிருந்து விலகி இருக்கிறாங்க, எதிர்மறை எண்ணத்தை உண்டாக்குகிறது. இந்த மருத்துவ படிமானது எதிர்மறை எண்ணத்தை உண்டாக்குகிறது இயல்பு நிலையிலிருந்து. இதில் சொல்கிறாங்க, இந்த சமூக அமைப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தடைகளாக ஏற்படுகிறது. சிலரும் குறைபாட்டுக்கான பொறுப்பை சமூகம் ஏற்க வேண்டும் என்ற உடன்பாட்டு எண்ணத்தை வளர்க்கிறது, உடன்பாட்டு எண்ணத்தை வளர்க்கிறது. இந்த மருத்துவ படிமத்தில் குறைபாடு குறித்த பார்வை ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராக உள்ளது. இங்கே ஜனநாயக நெறிமுறைகளின்படி அமைந்துள்ளது. செயலாற்ற குறைபாடில் சமூக படிமத்தில் இங்கே இதில் மருத்துவ படிமத்தில் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. இங்கே குறித்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உள்ளது. இது போன்ற குறைபாடு உடையவரை கவனித்துக் கொள்வது, பராமரிப்பது முதன்மையான பணிகளாக கருதப்படுகிறது. மருத்துவ படிமத்தில் இது போன்ற குறைபாடு உடையவரை பராமரிப்பது, கவனிக்கிறது முக்கியமான ஒன்றாக, முதன்மையானதாக சொல்லப்படுகிறது. இங்கே சமூக தடைகளை அகற்றி வேறுபாடு உடையவருடைய ஆற்றல்களை பெருக்கி நாம் விரும்பியவற்றை தெரிவு செய்யும் அதிகாரத்தை, தமது வாழ்வை தாமே கட்டுப்படுத்திடும் ஆற்றலை பெற்றிட உதவுகிறது இந்த சமூக படிமம். இந்த சமூக படிமத்திற்கும் இந்த மருத்துவ படிமத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் தேர்வில் கேட்குறாங்க, அடிக்கடி பார்த்துங்க. இந்த மருத்துவ படிமம் அனைத்து செயலாற்றல் குறைபாடுகளையும் முழுமையாக சரி செய்திட அவங்களுடைய ஊனம், அவங்களுடைய குறைபாடு அப்படிங்கிறத, இது நோய் கிடையாது, இப்போ இருக்கிற வைரஸ் கிடையாது, அந்த நோயை தீர்க்கிறதுக்கு மருத்துவம் இல்லை, இவங்க கை காலில் ஊனம் இருக்குது, அதனால் அதை வல்லமை குணப்படுத்தும் வல்லமை படைத்தவர்கள் குறைபாட்டை அல்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே சமூகத்தில் என்ன சொல்கிறாங்க, செயலாற்றல் குறைபாடு உடையவர் தம்முடைய குறைபாடுகளை உணராத வகையில் சமூக செயல்களிலிருந்து முழுமையாக ஈடுபட சமூகம் வந்து உதவி செய்திட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 9வது பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க, சிறப்பு பயிற்சி சிறப்பு கல்வி, சிறப்பு பயிற்சி சிறப்பு கல்வி, இங்கே ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து பரிந்துரை செய்யப்படுகிறது மருத்துவத்தில். ஆனால் இங்கே சமூகத்தை பொறுத்தவரை அனைவருக்குமான கல்வி என்பதை வலியுறுத்துது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம்ல, அதை வந்து சமூகம் வந்து அனைவருக்குமான கல்வி அப்படிங்கிறத நம்ம புத்தகம் பாடம் அதை வலியுறுத்துகிறது. அவங்க ஸ்பெஷல் எஜுகேஷனை மருத்துவத்தில் சொல்கிறாங்க, சமூகத்தை பொறுத்தல அனைவருக்கும் கல்வியை வலியுறுத்துகிறாங்க. இந்த செயலாற்றல் குறைபாடு உடல் ஊறுபாடுகளின் விளைவாக கருதப்படுகிறது மருத்துவத்தை பொறுத்தல. இங்கே சமூகத்தை பொறுத்தளவில் உடல் ஊறுபாடுகள் இன்றியும் அவங்களுடைய குறைபாடு ஏற்பட முடியும். செயலியக்க இழப்பு குன்றுதல், உள தடுமாற்றம், இந்த உளவியல் ரீதியான தடுமாற்றம்,
வயது மூப்பு காரணமாக தடுமாற்றம், அதெல்லாம் இந்த செயலாற்றல் குறைபாடில் சமூகத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உடல் ஊறுபாடு உடையவருடைய எண்ணிக்கை, செயலாற்றல் குறைபாடு உடையவரது எண்ணிக்கை விட குறைவாக இருக்கிறதுனால அவர்களை குணப்படுத்த முயற்சித்தல் எளிதாக இருக்கிறது. இந்த ஊனமுற்றவர்கள் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்காங்க, அதனால் அவங்களுடைய குறைகளை ஓரளவுக்கு முயற்சி எடுக்க அந்த குறைகளை குணப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் மக்கள் தொகையுடைய பெருக்கம் வந்து அதிகமாக இருக்குது. வயது மூப்பு, முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலேயே இறந்து போனாங்க, இப்போ ரொம்ப 80 வயசு 90 வயசில் 100 வயசுலலாம் நல்லா இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய குறைபாடுடையுடைய எண்ணிக்கை பெருமளவு உயரும்போது அதற்கேற்ப சமூகம் தன்னை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் இந்த சமூக படிமம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த மருத்துவ படிமத்திற்கும் சமூக படிமத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதை படிச்சுங்க, இந்த தேர்வுக்கு கொஞ்சம் விளக்கமாக கேட்கப்படும், எழுதுங்க. இதோடைய அடுத்த பகுதி செயலாற்றல் குறைபாடு பற்றிய நாகியின் படிமம். இந்த நாகியின் படிமத்தை தான் கொஞ்சம் பார்ப்போம் இன்றைக்கி, அதோடய தொடர்ச்சி வேணால் அடுத்த வகுப்பில் பார்த்துக்குவோம். இதை இன்றைக்கி தொடங்குவோம். இந்த நாகி என்பவர் நோய் குறியியல் உடலமைப்பில் உடலில் காணப்படுற, இதை பற்றி நாகிங்கிறவர் சொல்கிறாரு, உடம்பில் இருக்கிற நோயுடைய அறிகுறி பற்றி அறியும் இயல், உடல் ஊறுபாடு, உடம்பில் இருக்கிற நோய்களை பற்றி அறிகிறதை பற்றி நாம் அதை பற்றி படிக்கிறது தான் நாகியுடைய கோட்பாடு. இந்த நோய் குறைபாடு போன்ற சொற்களில் உண்ட ஒருவரது உடல் ஆரோக்கிய நிலையை வந்து விளக்க வேண்டும். அவங்களோட சொற்களை பயன்படுத்தி ஒருவரது உடல் நிலையை பற்றி மருத்துவ ரீதியாக கூர்ந்து நோக்கி கண்டறிதல், அது மாதிரி கண்டறிந்து வரையறுத்து தான் நாகியுடைய கோட்பாடு. அவர் என்ன சொல்கிறாரு நாகியுடைய படிமத்தில், நோய் ஒருவர்களோட உடம்பில் இருக்க அந்த இயல்பு நிலையிலிருந்து விளக்கமடைந்து ஆரோக்கியம் பாதிப்புக்கு உள்ளாவதை தெரிவிக்கும் அறிகுறிகளாகும். இப்போ நல்லா இருக்கவங்களுக்கு அவங்க பார்த்தாலே தெரியும், ஒருத்தவங்களை பார்த்தாலே என்ன உடம்பு சரியா, அவங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க, என்ன அப்படி இருக்கீங்கன்னு, அப்போ அந்த நோயுடைய அறிகுறி அவங்களே காட்டி கொடுக்கறது. இந்த நோய்க்கான அறிகுறி நேரடியாக புறவயத்தன்மையை கண்டறியக்கூடிய வகையில் அளவிடக்கூடியதை சாவில் இருக்குது. அதனால் இயல்பு நிலையிலிருந்து விளக்கமடைந்தவராக அவங்க மாற்றங்கள் உடையவராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த நோய் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்புறம் ஊறுபாடு, ஊறுபாடுங்கிறது ஒருத்தங்க இயல்பு நிலையிலிருந்து பிறழ்ந்து இருத்தல், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஊறுபாடு பற்றி, அதான் ஊனம், உடல் உறுப்பு இழப்பு, உடம்புல பகுதியில் பாதிப்பு, பிறழ்வு தன்மை, இருக்கிற இடங்கள் மாறி இருக்கத்தல், புலனுணர்வு உணர்வு இழத்தல், இதெல்லாம் பக்க பார்வை இழப்பு போன்ற ஊறுபாடுகள் தோன்றிட தற்காலிகமானதாக நிரந்தரமானதாகவோ இருக்கக்கூடும். இதுதான் ஊறுபாடு. அந்த நாயகி சொல்கிறார் நோயினா என்ன, ஊறுபாடுனா என்ன, செயலியக்க குறைபாடு. இந்த செயலியக்க குறைபாடு அப்படின்னு பார்க்கும்போது முழுமையாக இருக்குது, எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்குது, ஆனால் செயல்படலை. கை இருக்குது, கால் இருக்குது, ஆனால் காலால் நடக்க முடியல, கையால் அசைக்க முடியல, எழுத முடியல, அல்லது அதில் ஏதாவது ஒரு பக்கம் சூம்பி இருக்குது, சுணக்கமாக இருக்குது, அப்போ செயலியக்க குறைபாடு இருக்கிறது. இப்போது தன்னால் தலையை உடுத்திக்க முடியல, குளிக்க முடியல, பல்லுளக்க முடியல, தலைவர முடியல, இதெல்லாம் வந்து அவங்க செயலியக்க குறைபாடுகள். தனக்கு தேவையானவற்றை உணவு தயாரிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து கடைகளுக்கு செல்கிறதுலேருந்து எதுவுமே அவங்க சிரமப்படுறாங்க, திறம்பட செய்ய முடியாமல் திணறுகிறார்கள். இது வந்து செயலியக்க குறைபாடுகள், நாகியுடைய செயலியக்க குறைபாடு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, செயலாற்றல் குறைபாடு அல்லது ஊனம். இதில் என்ன சொல்கிறாங்க, சமூக பொறுப்புகளான சுய பராமரிப்பு, செல்ஃப் கேர், நம்ம நம்மளே பார்த்துக்கிறது, நம்மளுடைய வேலைகளை நம்மளே பார்த்துக்கிறது, வாழ்க்கை தொழிலை அவங்களால் செஞ்சுக்க முடியல, அதில் சமுதாயத்தோடு ஈடுபட முடியல, ஓய்வு நேரங்களில் ஈடுபடுதல் ஆகியவற்றில் சமூகத்தில் மற்றவர்களைப் போல் செயல்பட முடியாமல் இருக்கிறது, இந்த ஊறுபாட்டினுடைய
காரணம் உள்ளது ஊனம் அல்லது குறைபாடு. அடுத்ததாக செயல்பாடு. இந்த செயல்பாடு ஆக்டிவிட்டி செயல்படும் தன்மையையும் அளவையும் பொறுத்து தான் அமைகிறது. தன்மையும் அளவையும் பொறுத்து தான் இந்த செயல்பாடு அமைகிறது. அடுத்தது பணிகள். சுருக்கமாக சொல்லிடுறேன். இது நலமுடன் வழங்க மேற்கொள்ளும் முக்கிய சமூக உளவியல் மற்றும் உடல் சார்ந்த செயல்களாகும். பணிகள் உடல் நலம், மனநலம், சமூக ரீதியான நலம் இதை இருக்க வேண்டும். வாழ்க்கை இயக்கும் தரம் ஒரு நோயாளி உடல் மற்றும் உளவியல் ரீதியான முழு நலத்துடன் இருப்பதாக உணர்தலை குறிக்கிறது. ஒரு நோயாளிக்கு உடம்பு முடியல ஆனால் பார்த்தா நல்லா இருக்காரு, அப்போ அவருடைய பாதிப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியே தெரியல, உளவியல் ரீதியாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. பங்கேற்பு இது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளும் செயல்களாகும். ஒருவர் ஈடுபாடு செலுத்தும் அளவை குறிக்கிறது. ஒருவரது பங்கேற்பு அவருக்குள்ள ஊறுபாடுகள் மேற்கொள்ளும் செயல்கள் உடல்நிலை நிலை ஆகியவற்றையெல்லாம் இந்த பங்கேற்பு வந்து குறுகிய காலத்திலே சொல்லலாம். அதை வந்து தான் நம்ம நாகியுடைய படிமத்தில் என்ன சொல்கிறாங்க, குறைபாடு அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த அட்டவணை வந்து நான் வளைக்கி உங்களுக்கு அந்த அட்டவணையை படம் பிடிச்சி போடுறேன், அதை பார்த்துங்க. அந்த குறைபாடுக்கான இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.